வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் பேசுவோம், அரசியல் பற்றி சிந்திப்போம். அதாவது என்ன தலைப்பு என்று கேட்டால் 18 மணி நேர வேலை, இதுதான் தலைப்பு. இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அப்போ அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 74, நாடு குரலின் வந்து 735. பல் குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு அப்படின்னு இந்த குரலில் ஐயன் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பல குழுக்களாக பிரிந்து குரூப், அவர் ஒரு குரூப்பு இவர் ஒரு குரூப் இப்படி பல குழுக்களாக பிரிந்து இருப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, உட்பகை அவங்களுக்குள்ளேயே தலைவருக்கு தெரியாமல் வந்து அவரை எப்படி கவுக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது, சமயம் பார்த்து செய்கிறது, இந்த மாதிரியான உட்பகைலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொண்டர்கள். அப்புறம் வந்து கொல் குறும்பு, கொலை செய்கிறது கூட அஞ்சாத ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்கள் இவர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு நாடு தான் வந்து சிறந்த நாடு அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் அறிவுரை சொல்கிறாரு. ஆக ஒரு நாடு, நல்ல நாடு எப்படி இருக்கணும், பல் குழுவும் பல குழுக்கள் இருக்கணும், அந்த குழுக்கள் வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதாக இருக்கணும். அதை விட்டுட்டு கூட இருந்தே குழி பறிக்கிற குழுக்களாக இருக்கக்கூடாது. உட்பகை, மனசுக்குள்ளேயே வந்து பல வெறுப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சுமந்துட்டு இருக்கக்கூடாது. கொல் குறும்பும், கொலை தொழில் கூட செய்கிற ஒரு ரவுடிசம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த நாடு ஒரு செல்வ செழிப்புள்ள சிறந்த நாடு அப்படின்னு ஐயன் சொல்கிறாரு. இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். 18 மணி நேர வேலை, அதாவது இப்போ நேற்றைக்கு முதல் நாள் நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டாதாங்க. என்ன கொண்டாதாங்க அப்படின்னு சொன்னால், 12 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படி கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அதனால் வந்து பல வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு அதற்கு காரணம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்துலேருந்து வெளியில் போயிட்டாங்க. இல்லை இல்லை, அதை ஏற்றுக்க முடியாது, 8 மணி நேர வேலை தான், 8 மணி நேர வேலைக்காக போராடின தலைவர்கள் ஏராளம், சிந்திய ரத்தங்கள் ஏராளம் அப்படின்னு அவர்கள் வாதம் செய்கிறார்கள். மார்க் ஏங்கல்ஸ், காரல் மார்க்ஸ், ஃபெடரிக் ஏங்கல்ஸ், இப்படி பல பல தொழிலாளர் சங்க தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இதற்காக பாடுபட்டாங்க. 8 மணி நேர வேலை அப்படி இருக்கும்பொழுது 12 மணி நேரம் வேலை அப்படிங்கிறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கத்திலேருந்து அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வாரத்தில் 5 நாள் வேலைக்கு போகலாம், 4 நாள் வேலை செய்வீங்க, மீதி 3 நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை தான் சாப்பிட முடியும், 5 வேளை சாப்பிட்டு அடுத்த நாள் பட்டினியாக கடை அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும், அது வந்து சரியா, இது லாஜிக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரசியல் தலைவர்கள். ஆக நம்ம வந்து குறிப்பிட்ட நேரம் உழைக்கணும், குறிப்பிட்ட நேரம் ஓய்வு எடுக்கணும், குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு பொது சேவை செய்யலாம், தன்னுடைய பிள்ளைகளோட மனைவியோட இப்படி நேரத்தை செலவழிக்கலாம், இப்படி தான் இருக்குது நம்ம ஒழிய. அதிக நேரம் வேலை பார்த்து அப்புறம் ஒரு வந்து அதிக நேரம் ஓய்வு எடுக்கிறதுங்கிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம், அப்போ 8 மணி நேரம் வேலை தான் வந்து சரியாக வரும் அப்படின்னு பெரும்பாலானவர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ என்னையாட்ட மளிகை கடை
பலசரக்கு கடை வணிகர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 18 மணி நேரம் வேலை செய்கிறோம். காலையில் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. சில பேர் 3 மணிக்கே எழுந்திரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, 2 மணிக்கே எழுந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இரவு 11 மணிக்கு போகிறோம். அப்போ வந்து உறங்கும் நேரம் குறைந்தபட்சம் 6 மணி நேரம், ஒரு சிலருக்கு 5 மணி நேரம், இப்படியாக இருக்கிறது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் சொல்ல, அதிகபட்சம் 6 மணி நேரம் உறக்கம்தான், மீதி 18 மணி நேரம் வந்து உழைக்கிறோம். உடல் உழைப்பு பெருசாக ஒன்றும் இல்லைன்னாலும் வேலைக்காக செலவு செய்கிறோம் இந்த நேரத்தை. மற்றவர்கள் போல் வந்து என்ன செய்ய முடியாது, வாரத்தில் விடுமுறை நாட்கள் கிடையாது. பிள்ளைகளோட துணைவியாரோட நேரத்தை செலவழிப்பதும் மிக 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 குறைவு. இப்படி இது போன்ற பலசரக்கு கடை வணிகர்களுக்கு வந்து என்ன கிடையாது, விடுமுறை கிடையாது. 18 மணி நேரம் வேலை, வேறு வழி இல்லை, இது சொந்த தொழில். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து என்ன செய்யலாம், விடுமுறை கூட எடுத்துக்கலாம் சொந்த தொழில் செய்கிறவங்க. ஆனால் வந்து பணிக்கு போகிறவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா. அவங்க வந்து குறிப்பிட்ட நேரம் வேலைக்கு கரெக்டாக வந்தாகணும், கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு போய் ஆகணும். அதனால் வந்து அவங்க 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அவர்கள் வந்து இதை வந்து சட்டமாக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்குறோம், அது வந்து சட்டம் கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு முறை கிடையாது. நினச்சா கொஞ்சம் நேரம் முன்னாடியே சாத்துடலாம், திறக்கலாம், அப்படி கூட ஒரு நாளைக்கு லீவ் விட்டலாம். ஆனால் அப்படி வந்து ஒரு நிறுவனத்தில், ஒரு அரசு அலுவலகங்களில் அப்படி செய்ய முடியாது இல்லையா. அவங்க ஒரு முறையாக செய்யணும். ஆக 12 மணி நேரத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, சட்டமாக இயற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலானவரோட கருத்தாக இருக்குது. இதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஆக இந்த 18 மணி நேரம் வேலை செய்கிற மளிகை கடைக்காரங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். இந்த அருமையான திருக்குறள் விளக்கம், 18 மணி நேர வேலை, இந்த 8 மணி நேர வேலை தகவல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.